ஒன்றுமே பதிவு பண்ணல. அவங்க அவங்க சொல்கிற தோழிங்கிற கதையை கான்செப்டே போய் மத போதர் ஒரு கான்செப்ட், தோழி ஒரு கான்செப்ட், ரெண்டு கான்செப்ட் வச்சு நல்ல ஃபிலிம் நடந்திருக்கு. இவங்க சொல்கிற அந்த தோழியோ இவங்க சொல்கிற அப்படி இவங்க சொல்கிற நபர் ஒன்று இருந்தால் அவங்க என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. அது இது என்னமோ சரி, அது ஒரு நான் இதை இது பொதுத்தளத்தை திரும்ப திரும்ப பேசி நான் மாதிரி அது அது சொல்லுவேங்க. ஊருக்கே நீ மக்களை பெண்களுக்கு சேவை நினைக்கிறாய், உன் மகளை உன் குடும்பத்தை கவனிக்க முடியலன்னா அது தனிப்பட்ட விஷயம், என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை எனக்கு தான் தெரியும். எங்களுடைய அமைப்பினுடைய கொள்கையே மதம், ஜாதி, பணம் இதற்கு அப்பாற்பட்டதை எழுதி வச்சுருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் மறுபடியும் சோசியல் மீடியாவில் பார்ப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் வேறு ஒன்றும் இல்லை, என்னுடைய பெயர் மோசஸ் செல்லதுரை, எல்லாருக்கும் தெரியும். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கு விஜய நாராயணம் என்கிற ஒரு கிராமத்தில் வளர்ந்து என்னுடைய தகப்பனார் 4 வயது இருக்கும்போதே மறித்து விட்டார்கள். எனக்கு ஒரு அண்ணன் தம்பி, நாங்கள் ரெண்டே பேர் தான். கடினமாக என் தாய் வளர்த்து என்னை ஒரு ஆளாக உருவாக்கியிருக்கிறார். எனக்கு முதல்ல நான் நம்புகிற இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், எனக்கு இறை நம்பிக்கை அதிகம் உண்டு. இரண்டாவது, எனக்கு ஒரு நல்ல தாயை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், அதாவது நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லலை, அநேக தவறுகள் தப்பிதங்கள் பண்ணினாலும் என்னை சரி செய்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தினது இறைவன் தான். இரண்டாவது தாய். இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் இதோடு 24வது ஆண்டு என்னுடைய வழக்கறிஞர் தொழில். நான் 2001 என்னுடைய வழக்கறிஞர் வேலையை பணியை ஆரம்பித்தேன். இதோடு 24 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்போது நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சர்வதேச உரிமை கழகம், அதாவது இன்டர்நேஷ்னல் ரைட் ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிப்போம். அப்போ நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணோம். என்ன செய்தோம், நிறைய கற்றறிந்த வழக்கறிஞர், எங்கள் கூட இருக்கிற நிறைய சீனியர் அட்வொகேட்ஸ், நல்ல ரெப்யூட்டடான பர்சன்ஸ் எங்கள் கூட இருக்கிறாங்க, டாக்டர்ஸ், இவங்களெல்லாம் வச்சு ஒரு ஆலோசனை பண்ணி இந்த அமைப்பை ஆரம்பித்து 1 வருடம் தான் முடிய போகுது. எங்ககிட்ட ஒரு 20,000 மெம்பர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. நிறைய சேவைகள் நாங்கள் செய்கிறோம், அதை நாங்கள் பொதுவாக பொது தளங்களிலே நாங்கள் அதை வெளியிடுவதில்லை. ஏன் முதல்ல வெளியிடக்கூடாதுனா, அது உண்மை தான். ஏன்னா வெளியிட்டால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இதை வச்சு காசு சம்பாதிக்கிறீங்க, இது வந்து உங்களுக்கு எங்கேருந்தோ பணம் வருது, நீங்கள் செய்கிறத வெளியே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், அதற்காக நான் அந்த அதையெல்லாம் வைத்திருந்தோம். இது எங்களுடைய வளர்ச்சி நாங்கள் நினைப்பதை விட மிக வேகமாய் வளர்ந்துட்டு, அது இறைவனுடைய செயல் தான். அப்புறம் விஸ்டம் லா சேம்பர் அப்படின்னு ஒன்று வழக்கறிஞர் தொழில், வழக்கறிஞர்களுக்காகவே ஆரம்பித்தோம். நிறைய வழக்கறிஞர்களை படிக்க வைக்கிறது, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாம் நாங்கள் செய்து வருகிறோம். இது போக நான் நம்புகிற என்னுடைய மதத்தை, என்னுடைய மத நம்பிக்கையை நான் பிரசங்கம் பண்ணுவது உண்டு. அது எனக்கு மிகவும் பிடிக்கும். அது இனிமேல் தான், இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் நான் அதை வந்து மக்கள் வந்து என்னை போதகர் போதகனா போதகரவே ஆயிரலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். ஆமாம், இதுதான் என்னுடைய பின்புலம். இது ஒரு கடினமான உழைப்பில் மேலே வந்திருக்கிறோம். இந்த சர்வதேச உரிமை கழகம் என்பது மக்களுடைய எல்லா அடிப்படை உரிமைகளுக்கும் நாங்கள் கூட நிற்போம். எல்லா அடிப்படை உரிமை எதுவாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து கூட இருத்தல், எல்லா மாவட்டங்களிலும் முகாம் நடத்துகிறோம், இலவச முகாம் நிறைய மாவட்டம் நடத்திட்டு இருக்கோம், இலவச முகாம்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டந்தோறும் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் செயல்படுத்துகிறோம். விஸ்டம் லா சேம்பர் மூலியமாய் நிறைய கம்பெனிஸ் வழக்குகளை நடத்துகிறோம். எங்களுக்கு சுயம் எங்கள் நான் வந்து தமிழ்நாட்டில் அநேக எல்லா கூடியவர்கள் அநேக மாவட்டங்களெல்லாம் எங்களுடைய வழக்கு நடந்துக்கிட்டு வழக்கு நாங்கள் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதுதான் எங்களுடைய பணியாக இருக்குது. இதுக்கு ஒரு தடங்கள் வந்துடும். வழக்கு வருகிற 2nd October ஒரு மாநாடு வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்ப்பது 20,000 முதல் ஒரு 30,000 பேர் வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கும் போது தான் இப்படிப்பட்ட இந்த சூழலெல்லாம் வந்தது. இதை நான் நல்லதாகவே கருதுகிறேன். ஒருவேளை எனக்கு மீடியா சகோதரருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமையும் பட்டிருக்கிறேன். ஏன்னா
மோசச்சலத்தை யாருன்னு சொல்லி என்னுடைய பழைய வாழ்க்கையில் நீங்கள் தோண்டி எடுப்பீங்கள்ல, அப்போ கடந்து வந்த பாதைகள் வரட்டும். ஒவ்வொரு விமர்சனங்களும் நான் ஏற்றுக்கிறேன், அது என்னை திருத்துவதற்காக இருக்கும், இல்லை என்னை முன்னேற்றுவதற்காக இருக்கும். தவறுகள் இருந்தால் நிச்சயமாக திருத்திக்குவேன், அதை தான் நாங்கள் விரும்புகிறோம் கூட. அதனால் இந்த சர்வதேச உரிமை கழகம் தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். இதை மீடியாவுக்கு நான் தெரிவிக்கிறேன். இதை ஒரு சுய வெறுப்போடு, சுய காழ்ப்புணர்ச்சியோடு இதை வந்து தடுக்கணும், பேரை வந்து கெடுக்கணும்னு நினச்சா அது நிச்சயமாக நடக்காது. இறைவன் இருக்கிறார், உண்மை இருக்குது, நிச்சயமாக அது நல்ல விதமாக தான் மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுதான் எங்களுடைய சேவை. இந்த பாருங்கள், நாங்கள் வந்து மலை ஜாதி மக்கள் மத்தியிலே, நாங்கள் மலை ஜாதி மக்களாக கொடைக்கானல் போயிருக்கிறோம், அவங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறது. ஏற்காட்டில் மலை ஜாதி மக்களை சந்தித்தோம், அவர்களுக்கான உதவிகளை எங்களால் முடிந்த உதவி இலவசமாக செய்வோம். நிறைய பிள்ளைங்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம், நிறைய பெண்கள் எங்கள் இதில் இருக்கிறாங்க. எங்களுடைய அமைப்புக்கு பெரிய பல பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா, எங்கள் அமைப்புடைய ஸ்ட்ரென்த்தே பெண்கள் தான். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சப்போர்ட். ஏன் பெண்கள் தான், ஏன்னா எங்கள் அமைப்பு மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறது, தலைவர் மேலே நம்பிக்கை இருக்கிறது, இங்கே இருக்கிறவங்க எல்லாம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஒழுக்கம் வச்சுருக்கிறோம், எங்களை ரெண்டு தனி மனித ஒழுக்கம் எங்களை ரொம்ப நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ கேட்கலாம், நீ பெரிய நல்லவனான்னு. கெட்டவனாக இருந்த காலகட்டத்தில் நான் அமைப்பு ஆரம்பிக்கலை. சேட்டை பண்ணுவோம்ல எல்லோரும் கல்லூரி காலங்களாக சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது இருக்கும். எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு பின்புலத்தை எடுத்தால் அதில் வந்து நெகட்டிவான பகுதிகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி திருந்தி ஒரு மனிதனாய் வந்து ஒரு சமுதாயத்துக்கு செய்யும்போது இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரதான் செய்யும். எங்கள் அமைப்புக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டே பெண்கள் தான். நீங்கள் எங்கள் அமைப்பில் இருக்கிற பெண்களில் யாரிடமும் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏனென்றால் இது நாங்கள் குடும்பமாக நினைக்கிறோம். இது ஒரு எங்களை எல்லாருமே சொல்லும்போது குடும்பத்தின் குடும்பங்களே தான் நான் கூப்பிடுவேன். ஒருவேளை யாராவது பார்த்துருவாங்க, அதான்ப்பா குடும்பம் சொன்னது தான், நிறைய பிள்ளையை கொடுத்துட்டே போடலாம், நன்றி போடுங்க. அப்போ அப்படி தானே ட்ரெண்டாக்க முடியும். உண்மையிலே இது குடும்பத்தின் குடும்பம் தான், இங்கே இருக்கிற எல்லாரும் சகோதர சகோதரி. அதனால தான் இன்னைய வரைக்கும் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எங்கள் அமைப்பில் உள்ள யார் எங்களை கூப்பிட்டு எங்கள் தலைவர் சரியில்லை அப்படி தான் எந்த கம்ப்ளைண்ட்டும் போக முடியாது. ஏன்னா எல்லோருக்கும் தெரியும் சுய விளம்பரம் தேவையில்லை. அப்போ எங்களுடைய பெரிய சப்போர்ட் என்ன, பெண்கள் தான். அநேக வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறார்கள், இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ரிட்டையர்டான போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டு வருகிறது. இது எங்களுக்கு ஒரு மிக இந்த சமுதாயத்தில் ஒரு நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கிறோம். எங்கள் நான் சமுதாயத்தை மாற்றிடுவேன், நான் மக்களை தூக்கிடுவேன், நான் போராடுவேன், அதெல்லாம் எங்களுடைய திட்டமே எங்களுடைய அரசுக்கு எதிராக போராடுறது, நான் வந்து நாங்கள் கண்டனம், அதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்களால் முடிந்த அளவுக்கு மாற்றத்தை மக்களிடம், ஏழை மக்களிடம் கொண்டு போவது. கிராமத்திலேருந்து நான் வந்ததுனால படிப்பு விஷயத்தில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாருக்கும் உதவி செய்ய நாங்கள் நினைக்கிறோம். கிராம பிள்ளைங்க வளரட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் எங்களோட அமைப்பை தவிர, இது வந்து அரசுக்கு விரோதமாக ஒரு கண்டனார்ப்பம் நடத்த வேண்டாம், உன்னாரும் நடத்த தேவையில்லை. அரசோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பது தான் எங்கள் செயல் திட்டமே. அது எந்த அரசாக கூட இருக்கலாம், மக்களால் தெரிந்திருக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் அவங்களோட நம்ம இருந்து செயல்படணும். அதுதான் எங்களோட அமைப்பினுடைய நோக்கமும் கூட. இதில் தனிப்பட்ட, இது நான் ப்ராஃபிட்டபிள், நான் பொலிட்டிக்கல் ஒரு ஆர்கனைசேஷன், இது சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டது. அதனால் இதுதான் எங்களுடைய இது உங்களுடைய எங்களுடைய அமைப்பும் எங்களுடைய மக்களுடைய பின்புலம். நல்ல கேள்வி. மாநாடு என்பது ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் நடத்துவாங்க. மாநாடு ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா, எங்கள் மக்களுக்கு ஒன்று சொல்லித்தரோம், அரசியல் என்பது குடும்பத்திலும் இருக்குது, அரசியல் என்பது வேலை ஸ்தலத்திலும் இருக்குது. இந்த மாநாடு ஏன் நடத்துகிறோன்னா, எங்கள் மக்களை நாங்கள் இன்னும் பொது சேவையில் உற்சாகப்படுத்துவதற்கு. நீ ஒரு 10 பேர் மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இத்தனை மக்கள் இருக்கிறாங்க, நம்மளாம் சேர்ந்து தான் ஒரு நல்ல சேவை பண்ண போகிறோம். நம்ம இவ்வளோ பேரும் சேர்ந்து என்றைக்காவது ஒரு தீய காரியத்துக்கு நாங்கள் வந்து, அப்போ நீங்கள் எந்த ஒரு கெட்ட காரியத்துக்கு நம்ம செயல்படலை. இவ்வளோ பெண்கள் இருக்கிறோம், இவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க, இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு. இன்னொன்று, அரசாங்கத்திற்கு நாங்கள் இப்படி சேவை செய்கிற நாங்கள் ஒரு அமைப்பு இருக்கிறோம், எங்களையும் என்ன செய்யுங்க. பேரிடர் காலத்தில் அரசாங்கத்தில் போலீஸ் துறையில் மருத்துவத்துறையில் இப்படி திடீர்னு நிலச்சரிவு வந்திருக்குது, எங்களை அழைத்தால் நாங்களும் இவ்வளோ பேர் இருக்கிறையா, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை செய்வோன்னு காமிப்பதற்கு அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுவே தவிர
இது அரசியல் அரசியல் கட்சி தான் மாநாடு நடத்தணும்னு கிடையாது. அவ்வளோதான். மக்களுக்கு இவ்வளோ சேவை செய்கிறீங்க, ஆனால் உங்களோட நட்பெயரை கெடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த நட்பெயரை கெடுக்கிறது யாருன்றது தெரியும். நிச்சயமாக எங்களுக்கு தெரியும்ல. இப்போ நாங்கள் ஒரு 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 சர்வதேச உரிமை கழகம் ஆரம்பித்து வருது. இதே போல் பல அமைப்புகள் இருக்கிறாங்க, அவங்க பல பல ஆண்டுகளாக இதில் இருக்கிறாங்க, அவங்களால இந்த அளவுக்கு வெளியே வர முடியல. அவங்களுக்கு ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி, எப்படி இது அவங்க என்னமோ திட்டத்தனம் பண்ணுறாங்களோ அப்படி பண்ணுறாங்க. அப்போ அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி, அது இறையருளை நான் நம்புகிறேன், இறை அருள் இருந்தால் தான் நடக்கும். அப்போ இந்த வளர்ச்சி வரதுனால இந்த வளர முடியாத அமைப்புகள் இப்போ என்ன செய்கிறாங்க, இதை இதுக்கு இதுக்கு விரோதமாக ஏதாவது ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இப்படி சொன்னீங்கல்ல, இந்த விமர்சனம் இப்படி என் மேலே வந்துச்சுல, இதை நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லா விவாத மேடைகள்லாம் பார்க்குறேன், தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையை நீங்கள் தொடாதீங்க, பொது சேவை வேறு, தனிப்பட்ட ஒழுக்கம் வேறு அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஒழுங்கு இல்லாதவன் பொது தளத்திலும் ஒழுங்கு இல்லாதவனாகத்தான் இருப்பான். நான் யாரும் கண்டிச்சு, தனி மனித ஒழுங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீ கேட்கலாம், நீ பெரிய யோக்கியனாடா, இத்தனை வேறு நீ கெடுத்துட்ட, இத்தனை வேறு உன்னை கொடுத்துட்டேன்னு பத்திரிகைகள்லாம் வருது, அந்த மாதிரிலாம் அசிங்கமாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, சொல்லட்டு போட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறேனா இல்லையான்னு என் கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் சொல்லுவார்கள், நீ விசாரிக்கிற இடத்துல சொல்லுவாங்க, பொய் சொல்லிகிட்டே போகலாம், உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் நாங்கள் அந்த தனி மனித ஒழுக்கத்தை விரும்புகிறதுனால இந்த இது வந்து இந்த விமர்சனத்தை நான் சரியாக எடுத்துக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் என்னை சரி செய்து சரி மாற்றிக்கணும், இன்னும் நான் இன்னும் சரியாக நடக்கணும்னு எனக்கு இந்த 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 நிகழ்ச்சி எனக்கு என்ன செய்யுது, ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. இல்லை, நான் இன்னும் நான் சரியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நிச்சயமாக நடக்கணும். அது அது ஒரு மாடலாக மாறணும்னு விரும்புகிறேன். தனி மனித ஒழுக்கத்திலும் சரியாக இருக்கணும், பொது சேவைக்கு வரும்போது ஒழுக்கமாக நடக்கிறது காமிக்க முடியும் என்கிறத எனக்கும் நம்பிக்கை, அதை செயல்படுத்தி பார்ப்போம். தோல்வி வராது கண்டிப்பாக. அதனால தான் நாங்கள் இதை இந்த விமர்சனத்தை நல்ல வகையில் ஏற்றுக்கிறோம். அது என்னுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அது சட்ட ரீதியாக சந்திப்போம், என்னை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தலாம், அது எனக்கு தப்பே கிடையாது, அது அவங்களுடைய கருத்து சுதந்திரம். ஆனால் அது மற்ற பெண்களையும் பாதிக்கிற வகையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி அது தவறாக போகும்போது நிச்சயமாக அடுத்தவங்களும் அது பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த இதை வந்து ஒரு படிக்கற்களாக நினைக்கிறோம். இது எங்களுக்கு இது வந்தது நல்லது, அதனால தான் சமுதாயம் எங்களை பார்ப்பதற்கு ஒரு ஒரு நல்ல செய்தி கிடைக்குது, சமுதாயம் எங்களை பார்க்குது. இந்த பாருங்கள், நீங்கள் நாங்கள் வந்து கடந்த 3 மாதங்களாக திட்டமிட்டுருக்கிறோம். எங்களுடைய முதல் மாநாட்டிற்கு நாங்கள் வச்ச கருப்பொருளே தாய்மையே வெல்லும். இது தயவுசெய்து காமிங்க, இது இதுக்காகலாம் உருவாக்கப்பட்டதில்லை. எங்கள் கருப்பொருளே தாய்மை, ஏன்னா எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை. எங்கள் அம்மா இல்லை நாங்கள் இல்லை, கடவுள் ரெண்டாவது எங்கள் அம்மா, நான் வழிபடுகிற ஆண்டவர் ரெண்டாவது எங்கள் அம்மா. ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த இடத்துல மோசை செலுத்துறை என்கிற ஒரு மனிதன் இல்லவே இல்லை. எங்கள் அம்மா தான் எனக்கு இந்த கடவுள், அதுக்கடத்தில் எங்கள் அம்மா தான் நடத்துனது, என்னை சரியாக்கி, இந்த தப்பு செய்யும்போதெல்லாம் என்னை தட்டி என் கூட இருந்து அழாத சோர்ந்து போகாத நீ மாறணும் சொல்லி கொடுத்தது. அதனால தான் என் முதல் மாநாடு நான் வைக்கிறேன், தாய்மே வெல்லும். இந்த மாநாட்டிலேருந்து என்ன ஒரு மாற்றத்துக்காக இந்த மாநாடு, பெண்கள் சிறு பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையினுடைய நான் இதுவரைக்கும் வந்த கடந்து வந்த பாதையில் ஒரு குடும்பத்தை மாற்றுறது பெண்ணுட்டு தான் இருக்குது, ஆம்பளை கிடையாது நான் நம்புகிறேன். நல்ல குடும்பம் தான், நல்ல மனைவி அமைஞ்சால் தான் குடும்பம் சரியாக வரும். நல்ல மனைவி அமைஞ்சா குடும்பம் வராது. எங்கள் அம்மா சரியாக இருந்ததுனால தான் நான் சின்ன வயசுலேயே கெட்டு போகாமல் படிக்காமல் நான் சாரை குடிச்சிட்டு ரவுடியாக இல்லை ஏதோ ஒரு திருடனாகவும் மாறாமல் எங்கள் அம்மா என்னை எவ்வளோ தான் இருந்தாலும் என்னை வைத்த வாயை கட்டி என்னை படிக்க வச்சுட்டாங்க. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து இறைவனும் அன்புள்ள அம்மாவும் அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற இந்த படிப்பு தான். அதனால் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, கிராமப்புறத்தில் போய் பெண்கள் மத்தியில் போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி படிக்க வைங்க, பெண்களை வந்து பெண்கள் வந்து நல்ல பெண்களால் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கு நான் தான் அதுக்கு விட்னஸ், இது உண்மையும் கூட. அதனால தான் நாங்கள் இந்த தாய்மையை வெல்லணும்னு எடுக்கிறோம். எங்களுக்கு வந்து பெண்கள் மாநாடு நான் வந்து 15 மார்ச் பெண்கள் மேம்பாட்டு தினம் நடத்தியிருக்கிறோம். நிறைய பெண்களை வரவைத்து அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். எங்களால் முடிந்ததை கொடுக்குறோம், சொல்லியிருக்கிறோம், மீதினா கொடுப்பீங்களா? நிச்சயமாய் வரும்போது அதுக்காக செய்யும், அதில் எந்த விதமான ஏமாற்றம் கிடையாது. தப்பு நிம்ம தப்புன்னு சொல்லணுமா? சைட் அடிச்சிருப்பேன், அது ஒரு தப்பு. சைட் அடிப்போம்ல, தப்பு கிடையாது.
நெகட்டிவாக சொல்கிறீங்களா? நெகட்டிவ்னா ஒரு வாலிப காலத்தில் ஒரு வாலிப பிள்ளைங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுவாங்களோ அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். ஒன்று ரொம்ப பரிச்சு தோணும். ஒரு வாலிப காலத்தில் வாலிப வந்து என்னெல்லாம் வரும், கல்லூரி படிக்கும்போது என்ன வந்திருக்கும், என்னென்ன நடந்திருக்கும், அந்த தப்பெல்லாம் தவறுலாம் தாண்டி தான் வந்திருக்கிறேன் நான். ஒன்றும் அந்த அது அது குற்றமாகவே செய்யலை. தப்பு பண்ணால் அது உலகம் தப்புன்னு சொல்லுது. லவ் பண்ணுறவங்க கேட்டால் ரெண்டு பேரும் நாங்கள் என்ன மனசு பிடிச்சி தான் செய்கிறோம்பாங்க. அதனால் அந்த தவிர சொல்லல. வாலிப நாட்களில் ஏற்படுகிற எல்லா அனுபவங்களும் எனக்கு இருக்குது. நான் பிறந்தலேருந்தே நான் பெரிய பக்திவான், நான் வந்து ரொம்ப அற்பளவுக்கு இருக்கட்டும் சொல்லலை. அதெல்லாம் கடந்த காலங்கள். நல்ல நான் மதம் பின்புலத்தை எடுக்கலை. என்னை மத போதகர்னு வேணுமென்றே சொல்லிவிட்டார்கள். நான் இன்னும் நான் வந்து மத போதகர் கிடையாது, எனக்கு சர்ச்சிலாம் கிடையாது. எனக்கு அலுவலகம் தான் இருக்குது. என்னுடைய தொழில் வழக்கறிஞர் தொழில். இந்த வழக்கறிஞர் தொழிலில் நான் நம்ப என்னை எந்தெந்த சபைக்கு எந்தெந்த ஆலயத்துக்கு அழைப்பாங்களோ நான் போய் பேசுவேன். எனக்குன்னு தனியான ஆலயம் கிடையாது. எனக்குன்னு விசுவாசிகள் இருக்கிறாங்க, காணிக்கை வாங்குறாரு, வீடு வீடாக போய் ஜெபிக்கிறாரு, அவங்க கொடுத்த காணிக்கையில் உண்டியில் வாங்கிட்டு வர, அந்த மாதிரிலாம் எந்த செட்டப்பும் கிடையாது. இந்த மத போதகர்னு போட்டால் அது ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அது யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் மத போதகர்னு போட்டு என்னை தேடி தேடி பார்த்துருப்பாங்க. எங்கள் வலைத்தளத்தில் எங்கேயுமே என் சர்ச்சி கிடச்சிருக்கேன். ஏன்னா சர்ச்சி இருந்தால் தானே கிடைக்கும், சபைன்னு ஒன்று இருந்தானே தெரியும். தேடி தேடி பார்த்துருப்பாங்க. இல்லை, நான் மத சாயத்தில் எதுவுமே செய்யலையே. எங்களுடைய அமைப்பினுடைய கொள்கையே மதம், ஜாதி, பணம், இதற்கு அப்பாற்பட்டதே எழுதி வச்சுருக்கிறேன். எங்கள் கூட எல்லா சகோதரனும் இருக்காங்க. எனக்கு எங்களுடைய விருப்பம் என்னென்னா, உன் நம்பிக்கை உன்னுடையது, என் நம்பிக்கை என்னுடையது. என் நம்பிக்கையில் நீ தலையிடாத, உன் நம்பிக்கையில் நான் தலையிட மாட்டேன். உன் நம்பிக்கை ஒரு பிரச்சனை நான் வரேன், என் நம்பிக்கைக்கு பிரச்சனை நீ வா. அது அவங்க நம்பிக்கை. என் கூட எத்தனையோ இருக்கிற எல்லாருமே நல்ல அருமையாக நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்கள் இருக்கிறாங்க. நான் எந்த மேடையிலையும் நான் போய் நீ இந்த மதத்தை இந்த மதத்துக்கு வா அதெல்லாம் கிடையாது. என்னுடைய நடவடிக்கையை பார்த்து அவங்க விருப்பப்பட்டு வந்தால் வரட்டும். இவருடைய நடவடிக்கையை பார்த்து விருப்பப்பட்டு அந்த நம்பிக்கையை போட்டோம். யாரால எந்த நம்பிக்கையும் மாறிக்கிட்டே இருக்கலாம்ல. ஆனால் இல்லை, ஏன் நான் வந்து என்னுடைய நம்பிக்கையில் நான் தீவிரமாக இருக்கிறேன், அதை நான் மாற்றிக்கல. ஆனால் ஏதோ யார்ட்டையும் நான் திணிக்க விரும்பலை. அப்படி நான் அது மத சாயலாக நான் நடத்தவும் விரும்பலை. மதத்துக்கு சம்மந்தமே கிடையாது. சமுதாய சேவை எல்லாரும் பண்ணணும். எல்லா இறைவனும் அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த இறைநூலை எடுத்தாலும் மனுஷனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லுது. அவ்வளோ. நீங்கள் சொல்லுங்க, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட சர்ச் எதுவும் கிடையாது அப்படின்னீங்க. அப்புறம் இந்த கூட்டத்தை வச்சு நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை காட்டி நீங்கள் தனிப்பட்ட ஒரு முறையில் செயல்படுத்துதான். நல்ல கேள்வி. நான் இந்த கூட்டத்தை நீங்கள் வந்து நான் நம்புகிற சாமியை நம்புன்னு நான் பேசவே மாட்டேன். நான் அப்படி பேசுகிறதே கிடையாது. இந்த கூட்டத்தை நான் நம்புகிற சாமியை நம்பு. நாங்கள் வந்து எங்கள் மேடை அத்தனையுமே பொது சேவை, சமுதாய சேவை, மக்களுடைய மாற்றம், சமுதாய மாற்றம், கிராமங்களின் மாற்றம், இதை குறித்து தான் பேசிக்கிட்டே போகிறேன். தவிர எந்த மேடையிலாவது நான் வந்து எங்களுடைய அமைப்பு ரீதியான மேடையில் இதை பற்றி பேசுறதே கிடையாது. கரெக்ட். அது வந்து ஆலயங்களில் என்னை விருப்பப்பட்டு கூப்பிடுற தேவாலயத்தில் அந்த என் நம்பிக்கைக்கு நம்பிக்கையை உள்ளவர்கள் இருப்பாங்க பாருங்கள். அவங்க என்ன கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுவேன். ஒருவேளை இவர்களே ஐயா அவங்க நம்பிக்கையை பற்றி ஒரு நாள் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டால் சொல்லுவேன். இப்போ எங்கள் மக்களே நீங்கள் ஏதோ நம்புகிறீங்களே உங்கள் சாமியை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் இதுதான் கேட்கணும், நான் சொல்ல தான் சாமி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. இது வந்து இப்போ என்ன நினச்சுன்னா, சமுதாய சேவை பண்ணால் ஏதாவது ஃபண்டு ரெடி பண்ணுறாங்க, எங்கே இருந்தாவது பணம் வரும், கலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறத மாற்றணும். எங்களுடைய விருப்பம்னா நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட ஒரு 10% என்னால் எடுத்து வைக்கணும், சேவிங் பண்ண முடியும். நீ சம்பாதிக்கிறீங்களாண்ணே, உன் 10% கொடுங்கண்ணே, எல்லோரும் போவோம் செய்வோம். 10 கலெக்ஷன் பண்ணி, நோட்டு போட்டு கலெக்ஷன் பண்ணி அதை நீ வந்து கொடுத்தேன்னா அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. 4 பிச்சை எடுத்து கொடுக்குற நீ நம்மளே நானே உங்கள்கிட்ட வந்து 4 பிச்சை எடுத்து நான் 100 கொடுத்தா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்கிற 1 நான் உண்மையாக கொடுக்குறேன், அதற்கான பலன் இறைவன் கொடுப்பேன். அதை தான் நடந்திருக்கு. என்கிட்ட இருக்கிற எல்லா அன்பு சகோதரர்கள்லாம் சேர்ந்து வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதனுடைய தான் இந்த பலன். நல்லதா? நான் என் பொண்ணுக்கு வந்து இவ்வளோ ஒரு தைரியம் வந்திருக்கு, சந்தோஷப்படுறேன். நான் சொல்கிறேன், அந்த அவங்க என்னுடைய மகளை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். மகள் யார் எப்பவுமே வந்து பிள்ளைங்க தான் அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க. என் பிள்ளை எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படா நான் கண்டிப்பாக இருக்கேன், கண்டிப்பாக இருக்காங்க, அது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது இருக்க தான் செய்வாங்க.
அவங்க வந்து ஏன் இவன் அது குடும்ப வாழ்க்கை பிரிந்துடுச்சு, பத்து வருடம் ஆயிடுச்சு. அந்த காரணமே இதுதான்னா சரி, காரணம் இதுன்னா அதை அதை குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது, நீதிமன்ற வழக்கு எங்களை சந்தித்து அந்த காரணத்தை அங்கே வெளிப்படுத்தி இல்லை என் கூட வாழ முடியாது அப்படின்னு பிரிஞ்சு போயிருக்கலாம். ஒன்று குடும்பங்கள்லாம் சமாதானம் போது வந்து சேர்ந்துருக்கலாம், ரெண்டுமே செய்யலையே. குடும்பமாக பேசும்போது வந்து சேர்ந்துருக்கணும், ரைட், சேரல. சரி, நான் விரும்பலை, நீதிமன்றம் போய் நடத்தி வெளியே போயிருக்கணும், அதுவும் போகல. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? தவறாக சொல்லலை. ஒன்று வாழ விடு, இல்லை நீனாவது வாழ. அதுவும் இல்லாமல் நான் வாழ்வேன், உன்னை வாழ விட மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். அவங்க சொன்னபடிலாம் இருந்தால் என் மேலே அந்த அவங்க சொன்ன கருத்துக்களை வன்மையை நான் மறுக்கிறேன், அது தவறு. ஆனால் அவங்க மேலே குற்றம் சொல்லத்தில், ஏதோ பேச தெரியாமல் பேசுகிறாங்க, யாரோ பின்புலருந்து ஏற்கிறாங்க. ஆமாம், அது அது கரெக்டு. அப்போ என்ன புரிஞ்சுக்கிங்க, சட்டம் ரொம்ப இப்போ தான் சட்டத்தினுடைய வலிமையை சொல்கிறேன். சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான், எல்லாம் நினச்சிருக்கேன் அட்வொகேட்டுக்குன்னா தனி சட்டம் அப்படிலாம் கிடையாது. சட்டம் எல்லோருக்கும் ஒன்று, சட்டத்தை மதித்தால் மாத்திரமே ஜெயிக்க முடியும். அந்த வழக்கை வந்து நாங்கள் எனக்கு எனக்கு கீழே எவ்வளோ வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அந்த வழக்கை நடத்துறது நடந்துகிட்டு இருக்குது, தாராளமாக நடத்துவோம், சட்டப்படி இந்த வழக்கை நடத்திடுவேன். நீ அந்த விவகாரத்து வழக்கு முடியும், சட்டப்படி முடிஞ்சிடும். அதனால் அதில் எனக்கு இப்போ என்ன, அங்கே போய் நான் வந்து அந்த கூண்டில் கலத்தும் போய் எனக்கு கோர்ட்டை கலத்தி நிற்கணும், பரவாயில்ல. சட்டம் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன், அது நீதிபதியாக இருக்கலாம், இல்லை பெரிய அடியில் அடி அதாவது ஆரம்ப கட்ட மனிதனாக இருந்தாலும், சட்டத்துக்கு முன்பாக எல்லோரும் ஒன்று தான். ஸ்பெஷல் எக்ஸ்பென்ஷன் கிடையாது, எக்ஸாம்ஷன் கிடையாது. அது என் மூலியமாக தெரிஞ்சுட்டு போட்டோம், நிறைய வழக்கறிஞருக்கும் தெரியட்டும், வழக்கறிஞர் சபர் எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு எல்லா வழக்கறிஞர்களும் தெரியும், சட்டம் ஒன்று தான், நாங்கள் தப்பிக்கலாம் முடியாது. நேர்மை நடத்தும், ஏன்னா குற்றம் செய்து தானே பயப்படணும், அதுதானே விரும்ப. நீ சொல்லும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு குற்றவாளியாக நாங்கள் குற்றவாளி, இப்போ குற்றவாளியாக அதில் வராது, இதை வந்து வழக்கு மனுதாரராக நிற்போம், கஷ்டமாக தான் இருக்கும், இருக்கட்டுங்கிறேன். அது வந்து அந்த கஷ்டம் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம். வழக்கறிஞர்னா ரெண்டு கொம்பு முளைச்சவங்களா, வழக்கறிஞர்னா அவங்க பயங்கரமானவங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள்னு நாங்களே ஒரு ரோல் மாடலாக மாறட்டும். எனக்கு இந்த பழி என்மேல் விழுந்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் கூட இருக்கிற துணைத்தலைவர் மேலே, என் கூட இருக்கிற அமைப்பில் யார் பேரை விழுந்தாலும் மனம் உடஞ்சி போயிருப்பாங்க. என் மேலே விழுந்து மகிழ்ச்சி, தலைமைக்கு மேலேயே இந்த பழி விழட்டும், நானே அதை தாங்கிக் கொள்ளணும், அப்படின்னா தான் நான் தலைவன் நினைக்கிறேன். ஒன்றுமே பதிவு பண்ணல, அவங்க அவங்க சொல்கிற தோழிங்கிற கதையை கான்செப்டே போய், மத போதர் ஒரு கான்செப்ட், தோழி ஒரு கான்செப்ட், ரெண்டு கான்செப்ட் வச்சு நல்ல ஃபிலிம் நடந்திருக்கு. அது இந்த அளவுக்கு யோசிப்பதற்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, நல்லா படித்த பொண்ணு மகள் தான். ஆனால் இதை இப்படி கையில் எடுக்கிறது, இது எனக்கு என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது கண்டுபிடிக்கும்போது இல்லைன்னு ஒம்பது பெருசு ஒன்றுலாம் போயிடும்ல, கிடையாது. அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இவங்க சொல்கிற அந்த தோழியோ, இவங்க சொல்கிற அப்படி இவங்க சொல்கிற நபர் ஒன்று இருந்தால் அவங்க என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. அது இது என்னமோ சரி, அது ஒரு நான் இதை இது பொதுத்தளத்தை திரும்ப திரும்ப பேசி நான் மாதிரி அது அது சொல்லுவேங்க. ஊருக்கே நீ மக்களை பெண்களுக்கு சேவை நினைக்கிறாய், உன் மகளை உன் குடும்பத்தை கவனிக்க முடியலன்னா அது தனிப்பட்ட விஷயம், என் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் எனக்கு தான் தெரியும், சரி தானே. என் மகளுக்கு என் மனைவிக்கு முன்னால் இருந்த அவங்க மனைவியாக இருக்கிறாங்கல்ல, இப்போ துபாயில் இருக்கலாம், அவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை தெரியும், அதை என் நாலு சொத்துக்குள்ளுவதை நான் வெளியே கொண்டு வர முடியாதுல்ல. கரெக்ட், அந்த வன்மம் வந்து கரெக்டு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எப்பொழுதுமே மனிதனுடைய இயல்பு தந்தையோட தாய் மேலே தான் பிரியம் இருக்கும். அவங்களுடைய அவங்களுடைய கோபம் உண்மை தான், நான் பாராட்டுறேன். அது நல்ல கோபமாக கெட்ட கோபமாக தெரியாது. எப்படி வந்து நம்ம மகாபாரதத்தில் துரியோதன் கூட கர்ணன் இருந்த மாதிரி தான், செஞ்சோட்டு கடந்து இருக்க வஞ்சகன் வலையில் விழுந்தாயடா கர்ணா, உண்மை தான். அம்மாவுக்கு தான் நிற்பான் பிள்ளை. இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், யார் பக்கம் போன மாதிரி என்ன தான் அம்மா ஒரு கண்ணீர் வடித்து ஓடிடும். நிச்சயமா இல்லை சகோதரன், மறுக்கிறேன். ஏன்னா இது எப்படி சொல்றேன்னா, தட்டி கேட்டிருக்கலாம், அது அம்மா வந்து கேட்டிருக்கலாம், இல்லை அம்மா சொல்லுவாங்க என்ன கடிதம் என்னுடைய நிலைமை மாறிடுச்சு, அது அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம். அவங்க அம்மாவை அவங்க அம்மாவுக்கு பிள்ளைய சண்டை வெளியே கொண்டு வராமல் நினைச்சிருக்கலாம். கரெக்ட், அது ஏன் கூட வளரலை, ஏன் கூட வளர்ந்தா தானே வரும்.
இப்போ அப்பா வந்து தூரத்திலே இருந்து பார்த்து ஆரம்பத்திலேருந்து கெட்டவர் கெட்டவர் கெட்டவர்னு கொண்டு போயிட்டாங்க. 10 வருஷமாக அப்பா கிட்ட நெருங்கி வந்து அப்பா கிட்ட பழகிறவங்களாம் பார்த்தானத்திலேயே உங்கள் அப்பா இவ்வளோ நல்லவருமா, ஏன் உங்கள் அப்பா புரிஞ்சிக்கல? இப்போ 5 பிறந்ததுலேருந்து ஸ்கூலுக்கு வேணா அவங்களே கூட்டு கேளுங்க, நான் தான் குளிப்பாட்டுவேன், நான் தான் சோறு விட்டுவேன், நான் தான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், நான் தான் என் கையிலே தான் இருக்கு, என்னை விட்டு இறங்கினா அழுதுருவா. இது ஆரம்ப காலகட்டம். இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அப்போ அதான் சொல்கிறேன், இயல்பு ரத்தம் வந்து அம்மா கிட்ட தான் சேரும். அதனால் நான் அம்மா அவங்ககிட்ட போனதுனால அவங்க வந்து என்னை உறுத்தி நெகட்டிவாக போதிச்சுக்கலாம்ல. அதனால் அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க தாய் பக்கம் நிற்கிறதுல இப்போ சந்தோஷப்படாது. அது தாய் தவறான முடிவெடுத்தாலும் அம்மா கூட தான் அவன் இருக்கணும், ஏன்னா பெண் பிள்ளை. பேசிட்டோம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீ வந்து நீ பொறுக்கி தான், நான் உன்னை விட மாட்டேன், இதுக்கு மேலே அதுக்கு மேலே திரும்ப அதாவது ஒரு தடவை பேசலாம், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னை விட மாட்டேன், உன வெக்கப்படுத்துவேன், கேவலப்படுத்துவேன், நான் விட மாட்டேன், உன்னை பழி வாங்குன்னு சொன்னால் நான் என்னத்தை போய் சொல்லி அவங்க காரணம் எதிர்பார்க்க. கண்டிப்பாக கண்டிப்பாக பண ரீதியாக எதிர்பார்த்தாங்க, கேட்குறாங்க. அதுக்கு நான் கேட்டேன் 25 லட்சம் ரூபா கேட்டேன். இன்னொன்று, நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஏழைன்னு வச்சுக்க வேண்டியதான், ஏன்னா வருமானம் அந்தளவுக்கு வராது, எங்களுக்கு அந்தளவு வளர்ச்சி கிடையாது. இதே அந்த சகோதரி அந்த மகளும் அவருடைய அம்மாவும், இது நான் சொல்கிறது உண்மை, உலக தெரியல இறைவன் பார்க்குறார், நீ ஒரு பிச்சைக்காரன், நீ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன், உன்னால் ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது, நீ வந்து இப்போ ரோட்டில் பிச்சு எடுத்தான் இருப்போ, நீ உன்னால் வாழ முடியாது, நாங்கள் கிளம்புறோம், எங்களை வச்சு குடும்ப நடத்துக்கு வக்கு இல்லை, உனக்கு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். இன்றைக்கி கூட மகளிர் ஆணையத்தில் கூட அதான் சொல்லுது, இவர் ஃபீஸ் கட்டினாரா கேளுங்க. சரி கேட்டல. அப்போ அப்போது இப்போயே வரணும், பிச்சைக்காரன் தான் மோசமானவன் நீங்கள் தான் சொல்கிறீங்க, கெட்டவன் சொல்கிறீங்க, ஏன் என்ன தேடி தேடி வரீங்க? என் மகளுக்கு நான் சொல்கிறது விருப்பம் என்னென்னா, அவள் நல்ல திறமைசாலி, அவளுக்கு நான் கார் ஓட்ட கற்றுக் கொடுத்துருக்குறேன், அவளுக்கு நான் நீச்சல் பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்துருக்குறேன், மிக திறமைசாலி, குதிரையை எங்களை குதிரை கூட நல்லா ஓட்டுவான், நான் கொடைக்கல் ரொம்ப நல்ல பிள்ளை, அவளை நான் வந்து சந்தோஷமாக அவங்க அம்மா கூட இருக்க சொல்கிறேன், ஏன்னா என் கூட வரக்கூடாது, இந்த உலகம் மோசமான உலகம், ஒரு பெண் தாயோடு இருப்பது தான் நல்லது. குற்றஞ்சாட்டில்லை வளர்த்துருக்காங்க. ஆனால் அந்த இது இருக்கு பாருங்க, வேரியேஷன், 100 தந்தைகளில் 100 குடும்பத்தை எடுத்தீங்கன்னா அதில் 80 பிள்ளைங்க அம்மாவுடைய இதில் வளர்ப்பு தான் வருவாங்க, 20 தான் நான் அந்த பார்க்குறேன். தந்தைக்கு எனக்கு என்ன குற்றம் செலுத்தலை, ஒரு தந்தையை விட ஒரு தாய்க்கு தான் அதிக அந்த வேரியேஷன் இருக்குல்ல, அப்போ அதுதான் கரெக்டும் கூட. இப்போ நாளைக்கு இந்த இப்போ என்ன கேள்வி வரும், இப்போ இந்த என் மகளே கூட இருந்தாலும் அடுத்த கட்டம் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் அந்த சமுதாயம் கொண்டு போகணும் தெரியும், அது அந்த அது உங்களுக்கு தெரிய சொல்ல வேண்டியதில்லை. அதனால் அதை நான் நினைக்கிறேன் தவிர, நான் எந்த தாயை தந்தையெல்லாம் நான் குற்றம் சொல்லதில்லை, என் நல்ல தந்தைகள் இருக்க தான் செய்கிறாங்க, எல்லோரும் நல்ல தந்தை தான், எந்த தந்தை வந்து பிள்ளை கெட்டுப்போன்னு நினைப்பான், அது எவ்வளோ நான் உண்மையாக நல்ல தந்தை தான், நான் அவங்க மேலே எந்த விதமான எனக்கு கால் புணர்ச்சி எதுவுமே கிடையாது. எதுக்கு உங்கள் பேர் நீ இப்படி புதுத்தளத்தில் சண்டை போடுறதுனால உனக்கு எதாவது நன்மை கிடைக்குதா? சரி நீ பெண்ணை காப்பாற்றுன்ட்டு வர, நீ 25 லட்சம் என்ன, நான் சம்பாதிக்கல, அவன் இப்போ நான் இவங்க சட்ட ரீதியாக நம்ம வந்து இவங்க விவகாரத்தாகி நான் இன்னொரு திருமணம் செய்து அதற்கு குழந்தைகள் பிறந்து எல்லாரும் வந்தாலும் இவள் எப்படியும் என்னுடைய பிள்ளை தானே, நடந்தது நடந்தால் இவங்க சட்ட இவங்க விவகாரத்தை முடிஞ்சு நான் ஒரு குடும்ப வாழ்க்கையை திரும்ப ஆரம்பித்து அது ஒரு குழந்தை பாக்கியம், அதில் அந்த என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தாலும் இவள் தான் என்னுடைய மூத்த மகள், இவளுக்கு செய்யாமல் வேறு யார் செய்வேன்? எழுதித்தரணுமா என்ன ஒன்று எழுதித்தர சொல்கிறேன். நான் இவங்க இங்கேருந்து என்னை விட்டு போகும்போது என்னுடைய 5 செக்லீஃபில் வெறும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், இவனே பிச்சை எடுக்க இவன் கொடுக்குற செக் எதுக்குன்னு வீட்டில் போய் துரத்தி போட்டு போனாங்க. அன்றைக்கி என்னுடைய அக்கௌண்ட்டில் வேணால் 1000 ரூபா இல்லாமல் இருக்கலாம், அன்னைக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் சொன்னேன் நீ வா, நீ ஃபில் பண்ணி 25 லட்சம் ரூபா ஃபில் பண்ணிக்கோ, உனக்கு என்ன பண்ண. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, இப்படிலாம் வரமாட்டாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் ஏன் பணம் தரணும், நீ உன் கல்யாணத்தை சொல், நீ இப்போ நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவேன், உங்கள் அம்மா கூட இரு, நான் கூட வர வேண்டாம், நான் வந்தால் என்ன என் பேரை சொல்ல வேண்டாம். இப்போ நீ உன் அவங்க பாருங்கள், ஒரு பெண்ணை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்களாம், பெண்ணை காப்பாற்ற வந்தேன் பெண்ணை வந்தேன்னு, இதில் வந்து எத்தனை பெண்களுடைய இப்போ இவங்க அவங்க சொல்கிறபடி இருக்கட்டுமே,
அது நடக்கலை, அது பொய் குற்றச்சாட்டு, கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க, பொய் குற்றச்சாட்டு. அவங்க சொன்ன போலே ஒரு கதை வச்சுக்கும், ஒரு பேரை சொல்கிறாங்க, அந்த பொம்பளைக்கு ஒரு கல்யாணம் ஆகி இப்போ அவங்க புரிச்சு என்ன செய்வான், அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்து அந்த குடும்பம் என்ன செய்யும், பல பெண்கள் வச்சுருக்கா, பல பெண்கள் வச்சுருக்காருன்னா எவனோ ஒருத்தன் சந்தேகப்பட்டேடி நீ அந்த அவர் கூட இப்போ லவ் பண்ணியாமல் நீ அவர் கூட இருந்தான்னு ஒரு பழைய காலத்து கதையை தோண்டி இப்போ அந்த குடும்பம்லாம் நாசமாக போகிறதுக்கு வழி இருக்குல்ல. நான் யாரையும் பயமுறுத்தலை, நான் பயமுறுத்தலை, நான் நான் வந்து நடக்க ஏன் இதுவரைக்கும் நான் பற்றி எங்களுக்கு நம்ம யாராலும் வரட்டுங்க சாட்சி சொல்லலை, கரெக்டான கேள்வி, அவங்களுக்கு எந்த பயமுறுத்தலும் கிடையாது, இது இயல்பாக நடக்கக்கூடிய சம்பவம் தானே, ஏன் இந்த மகள் அதை யோசிக்கலன்னு சொல்கிறேன். நீ என்ன பொய் குற்றச்சாட்டையான்னு சொல்லணும், பொய் குற்றச்சாட்டை சொல்ல சொல்லியிருக்க வேண்டாம்ல, எல்லோருக்கும் எல்லோரும் ஒரு பண்ணி அந்த அந் அதைத்தான் எங்களுக்கு வருத்தத்திற்குரிய விஷயம். நான் சமுதாயத்தில் இப்போ இப்போ நான் வந்து பொதுத்தளத்துக்குரிய நான் மாறிட்டேன். அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்வி இல்லை, நம்ம ஏன் இப்போ ஏன் மிரட்ட நின்றுவாங்களா அடுத்த கட்டத்துக்கு வரும், நம்ம ஏன் மிரட்டணும், தப்பு பண்ண தானே மிரட்டணும், எனக்கு என்ன பயம் இருக்குது, நான் வந்து ஏற்கனவே தப்பு பண்ணியிருந்தா தான் அவங்க என்னைக்கு போய் கொடுத்துருப்பாங்களா, இவன் சொன்னபடி இருந்தா இந்த எங்களுடைய சர்வதேச உரிமை கழகம் விஸ்டா லா சேம்பர் மூலமா நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்க விரும்புகிறோம். கைவிடப்பட்ட தாய்மார்களுக்கு நாங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்ய விரும்புகிறோம். எங்களுடைய முக்கிய நோக்கமே கிராமங்களுடைய வளர்ச்சி தான், சமுதாய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் நாங்கள் உண்மையாக போய் களத்தில் போய் யார் யாருக்கு உண்மையிலேயே தேவையோ அவங்களை சந்தித்து கொடுப்போம் எங்களால் முடிந்த வரைக்கும். அதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமே. இதில் எந்த விதமான அரசியல் நோக்கமும் கிடையாது. எங்களிடத்தில் எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா நம்பிக்கையை சேர்ந்தவர்களும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. எங்களுடைய நோக்கம் வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அரசியல் சுட்டு போட்டாலும் எனக்கு வராது, ஏன்னா அரசியல் பண்ணதற்கு அது பெரிய திறமசாலி வேணும். சாதாரணமான அரசியல் வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம், அது பெரிய விஷயம், அதெல்லாம் அதுக்கெல்லாம் நமக்கு வந்து பிராப்தம் இருக்கணும், இறையினுடைய இறையருள் இருக்கணும், ஈஸியான அரசியல் வரணும்னா அது எங்களுக்கு நோக்கமும் கிடையாது, உண்மையாக அதுதான். அதனால் எங்களுடைய இந்த மாநாட்டுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும், வந்தால் நாங்கள் செய்வதை நீங்கள் ஈஸியாக அறிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு உண்மையான நீங்கள் அங்கே வருகிற மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு பேட்டி எடுத்தீங்கன்னா பைட்ஸ் எடுங்க, அப்போ சொல்லுவாங்க நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம். ஒருவேளை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க, நான் ரொம்ப அதை நான் திருத்திக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ இது மாநாடு திருநெல்வேலியில் வைத்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வச்சுருக்கிறோம். எங்களுடைய இந்த அமைப்பு ஆரம்பித்த தினமும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான். ஒரு காரியத்தை சொல்ல வரோம், நல்லதாக நல்ல நாளில் ஆரம்பிக்கணும். அது வந்து இந்த பஞ்சாங்கம் அந்த பார்த்து நல்ல நாள் சொல்லலை, ஒரு நல்ல அரசாங்கம் கொண்டாடுகிற நல்ல நாளாக இருக்கணும், காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வைப்போம். அப்படி தான் அன்றைக்கி எங்கள் அமைப்பை ஆரம்பித்தோம், முதலாம் ஆண்டு வருகிறது. அதனால் அந்த மாநாடு வச்சுருக்கிறோம். எங்கள் மக்கள் சப்போர்ட்டும், முக்கியமாக பத்திரிகையாளர்கள் சோசியல் மீடியா சப்போர்ட் எங்கள் கூட இருக்கணும். தயவுசெய்து குறை இருந்தால் சகோதரனாக வந்து எங்ககிட்ட சொன்னேன்னா நான் கண்டிப்பாக திருத்திக்குவேன். ஏன்னா நல்லவன் நீங்கள் நான் நல்ல காரியம் நிறைய நல்லவர்களாக நினைக்கலாம், சில காரியத்தில் ஏதாவது எங்களுக்கு சார் இதை மாற்றிக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்பொழுதும் திருத்திக் கொள்வதற்கு உண்மைகளாக இருக்கிறேன். இது மூலிமா என்னோடய அமைப்பை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், இது என்னோட பாதிப்புனால நீங்கள் நிறைய பேருக்கு மனம் உடைஞ்சிருப்பீங்க, கலங்க வேண்டாம், நிச்சயம் தர்மம் வெல்லும், உண்மை நடக்கும். இது என்னையே பரிசோதித்துக் கொள்வதற்கும் என்னை இன்னும் திருத்திக் கொள்வதற்கும், திருத்திக்கணும் அப்போ தப்பு பண்ணிட்டேன்னு கேட்காதீங்க, இன்னும் நான் என்னென்ன காரியத்தெல்லாம் சரி செய்து கொள்வதற்கு இன்னும் என்னை மெருகேற்றிக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. வந்த பத்திரிகையாளர் அனைவருக்கும் யூடியூப் சேனலில் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன்.